அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம தேர் உருவத்தை பற்றி பார்க்கலாம். நமக்கெல்லாம் மகாபாரதம், பகவத்கீதா, கீதா உபதேசம் அப்படின்னு சொன்னாலே உடனே அதில் இருக்கிற தேரும் அதில் உட்கார்ந்துருக்கிற அர்ஜுனனும் கிருஷ்ணனும் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். இது நம்ம ஒரு படமாக பார்த்துட்டு போயிடுவோம். ஆனால் கடோப உபநிஷதம் என்கிற நூல் என்ன சொல்லுதுன்னா, இதன் மூலிமா நமக்கு ஒரு வாழ்க்கை தத்துவத்தை சொல்லி கொடுக்குது. அது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் நல்லது தானே. அது தேர், அதாவது ரதம் அப்படிங்கிறது நம்ம உடல். அர்ஜுனன் தேருக்கு உரியவனாக இருக்கிறான். அது மாதிரி நம்மளோட ஆத்மான்னு இருக்கிற நாம தான் அந்த தேருக்கு உரியவராக இருக்கிறோம். தேரோட்டியாக இருக்கிற கிருஷ்ணனாக இருக்கிறது புத்தி. அவர் கையில் இருக்கிற கடிவாளம் நம்மளோட மனசு. இந்த 5 குதிரைகள் பூட்டி இருக்குது இல்லையா, அந்த 5 குதிரைகளும் நம்முடைய 5 புலன்கள், மெய், வாய், கண், காது, மூக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த புலன்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தேர் இருக்கிறது. நாம் தேரோட்டி புத்தியை பயன்படுத்தி மனமாகிய கடிவாளத்தை இழுத்து பிடிச்சி குதிரைகள் தறிக்கட்டு போகாமல் ஒரு நல்ல வழியில் போனால் நம்ம போய் சேர்ற இடத்த பத்திரமா சேரலாம். அதுபோல் நாமளும் நம்ம மனசை பயன்படுத்தி இந்த புலன்களாகிய குதிரைகளை அடக்கி நல்வழியை சிந்திச்சு அதன் வழியில் சென்றோன்னாக்கா நம்ம நல்ல கதி அடையலாம். மனம் போன போக்கெலாம் போகிற மாதிரி, அந்த குதிரை இழுத்துட்டு போகிற மாதிரி நம்ம போனோம்னாக்கா நம்மளோட வாழ்க்கையில் துன்பத்தை மட்டுமே சந்திக்க முடியும். இதை தான் அவை பிராட்டியார் கூட மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. இப்போது நாம் இதை தெரிஞ்சுக்கிட்டு இதே மாதிரி இதை நம்ம பயன்படுத்தி வாழ்ந்தால் நமக்கு நல்லது. இதை இப்படி வாழ்ந்தால் தான் நம்ம இன்பமாக வாழ்ந்து பரமகதி அடைஞ்சு மறுபிறவிங்கிறதுலேருந்து மீண்டு வரலாம். அப்படிப்பட்டு வாழ்ந்தவங்க தான் பிறவி பெருங்கடலை நீந்தியவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி நம்ம யோசிக்கலாம் இல்லையா. நன்றி, வணக்கம்.